Hi friends, Ishtama Samikalam channel ku meendum ungalai varaveekiren. 1 cup rava irundave podum. Idu pola nalla soft ana gundu gundu gulab jamun odane senju saapidalam. Idu varaikkum Ishtama Samikalam channel la subscribe pannadavanga subscribe pannikonga. Koodave bell icon yum press pannikonga. Pan la 1 cup rava pottu nalla varthi eduthukalam sim flame la. 2 நிமிஷம் மட்டும் ரவா வறுத்து எடுத்துட்டா மட்டும் போதும் ரவாவோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது ரவா நல்லா வறுபட்டுருச்சு இன்னொரு panல 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாம் 1/2 கப் தண்ணி ஊத்திரலாம் சக்கரை தண்ணியில நல்லா கரஞ்சி வரணும் ஹை flameல வெச்சு நல்லா கரஞ்சி விட்டுக்கலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு சக்கரை நல்லா தண்ணியில கரஞ்சி வந்திருக்கு நல்லா கொதிக்கிற டைம்ல சிம்ல வெச்சிரலாம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் நல்லா கலந்து விட்டாச்சு சக்கரை பாகு நமக்கு நல்ல ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும் போதும் panல 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திரலாம் நெய் கொஞ்சம் சூடான உடனே 3 கப் பால் சேர்த்துக்கலாம் 1 கப் ரவாக்கு 3 கப் பால் தான் கரெகட்டான ரேஷியோ Rava nalla mau pola vendu varum pal laye. 2 tablespoon pal powder sethikalam. Idu optional da. Pal powder sethina konja kooduthal taste varungrathukaga na sethirken. Pal powder katti tattama pal la nalla kalandu uttukano. Kattigal irundalum adhe nalla idu pola thechi uttu nalla karachi eduthukalam. 2 tablespoon sakkara sethikalam. Na pal powder sethirukkaranaal 2 tablespoon sakkara sethuren pal powder sekkala appadina or 3 tablespoon alavukku sakkara sethikalam sakkara pal la nalla kalandu vidanum na kaachi aarina pal da sethirken adunala pal konja soodana mattum podum flame sim la vechittu varthu vecha ravava konja konjama sethi nalla kalandu uttukalam ரவாவை பாலையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில फ्लेம் ஆன்ல வெச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவா பால்ல நல்லா வெந்து வந்து கெட்டி தன்மை ஆகுது இந்த ஸ்டேஜில फ्लेம் வந்து லோல வெச்சிரணும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ரவால நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம லோ फ्लेம்ல தான் வைக்க போறோம் நல்ல நிதானமா நான் இது போல கலந்து விட்டுக்கணும் panல ஒட்டாம வரணும் நல்ல அழுத்தம் கொடுத்து இது போல சிம்லயே வெச்சு திருப்பி விட்டு திருப்பி விட்டு அம்த்தி எடுத்துக்கலாம் ரவா ரெடி ஆயிடுச்சு வேற ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சூடு ஆறணும்னே பாருங்க நான் அம்த்தி காமிக்கிறேன் கையில ரவா ஒட்டவே இல்ல ரொம்ப நல்ல சாஃப்ட்டா இருக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து இது போல ரவாவை பிசைஞ்சி எடுத்துக்கணும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம ரவாவை வந்து ரொம்ப சாஃப்ட்டா பிசைஞ்சி எடுக்கறோமோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் சப்பாத்தி மாவு போல நல்ல பிசைஞ்சி எடுத்துக்கணும் நல்ல அழுத்தம் கொடுத்து இது போல பிசைஞ்சி எடுத்தாச்சு கையில நெய் தடவிட்டு கொஞ்சமா ரவா எடுத்து உருண்டை புடிச்சி எடுத்துக்கணும் நம்ம குலாப் ஜாமுன் எப்படி உருட்டுவோம் அதே போல வெடிப்பு இல்லாம உருட்டி எடுத்துக்கணும் நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சி எடுத்துக்கறனால பாருங்க வெடிப்பே இல்லாம குலாப் ஜாம் உருண்டை நம்ம தயாரிச்சாச்சு இது போலவே மீதி உள்ள மாவுலயும் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் panல எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் சூடான உடனே ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு குலாப் ஜாம் மட்டும் உள்ள போடலாம் சிம்லயே வெச்சு இது போல குலாப் ஜாமுனை வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல பொன் நிறமா ஆயிடுச்சு ஒரு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீதி உள்ள குலாப் ஜாமுன்ஸ் நம்ம சேத்திரலாம் ஒரு தடவைக்கு 4 குலாப் ஜாமுன் பால்ஸ் இல்லட்டினா 5 குலாப் ஜாமுன் பால்ஸ் சேத்திக்கலாம் குலாப் ஜாமுன் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போடணும் அது வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப பண்ண கூடாது ஃப்ளேம் எப்பவுமே சிம்லயே தான் இருக்கணும் ஆன்லயே வைக்க கூடாது வாட்டர் கரண்டி வெச்சு இது போல குலாப் ஜாமுன உருட்டி விடணும் எடுத்து எடுத்து நம்ம போட கூடாது இது போல உருட்டி விட்டா மட்டுமே போதும் சூப்பரா குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது போல உருட்டி விட்டு நல்ல பொன்னிறம் வர அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கணும்
சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா தான் வெளியில் பொன்னிறமாக வரும், உள்ள நல்லா வெந்திருக்கும். 10 நிமிஷம் பக்கம் ஆகும் இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்து வரத்துக்கு. பொறுமையாக தான் செய்யணும். குலாப் ஜாமுன் பால்ஸு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரைப்பாகில் போட்டுடலாம். குலாப் ஜாமுன் சூடாகவே சக்கரைப்பாகில் போடும்போது நல்லா சக்கரைப்பாகை வந்து குலாப் ஜாமுன் ஈஸியாக உறிஞ்சிக்கும். நம்ம குலாப் ஜாமுனும் ரொம்ப நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மீதி உள்ள குலாப் ஜாமுன் பால்ஸையும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான, டேஸ்டியான, ஜூஸியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரவாலேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு பேட்ச் போட போட இது போல் சுகர் சிரப் எல்லா குலாப் ஜாமுன்லையும் படுற அளவுக்கு திருப்பி விடணும். ரொம்ப ஜூஸியான குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.